Onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow, masala dosa. It's always my choice. Dosai vagaigalil ovvoruvarkum ovvoru choice irukkalam. Anal ella vagai dosaigalukkum ore choice idayam. Oru kola pannana avanukku thonaiya irukkar unukku satram avumalai paayidrunranga. Adha pola vittam parunga. Avangitta yama maamla avanona avumalai satra paayikano. இவன் ஆதரவு தான் விற்கிறான். இப்போ ஆதரவு போல பஜார் வைக்க முடியும் சார். டவுன் உள்ள பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, நீதிமன்றம் இருக்குது, தாலுகா ஆஃபீஸ் இருக்குது. இது பக்கத்தில் இருக்கும்போது இவ்வளோ தைரியில் இங்கே இருக்கிறான், பக்கத்தில் இருக்கிறான். குடிசை எதுக்கு பக்கத்தில் இருக்கிறான்? நீதிமன்றம் சார், போலீஸ் ஸ்டேஷன் அங்கே இருக்குது சார். நீதிமன்றம் அங்கே இருக்குது. இது பக்கத்தில் பார்த்து விற்கிறார், அங்கே விற்கிது சார். எப்படி சார் இவங்கெல்லாம் தெரியாமல் இருக்குமா? இன்றைக்கி வந்து போலீஸ் வந்து நிற்கிது, இங்கே இவ்வளோ போலீஸ் நிற்கிறான். எங்கே எதுக்கு வராங்க? ஒம்பது பேர் டிபிஷன் சஸ்பெண்ட் பண்ணுறான், போலீஸ் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஏன் கலெக்டர் மேலே ஏன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்? அந்தாலையும் பண்ண வேண்டியது தானே. அதனால் முதல்ல பார்க்கணும்னா அவர் மேலே டிஸ்மிஸ் பண்ணேன், அவர் வேலையோட டிஸ்மிஸ் பண்ண கலெக்டர் ஓப்பனாக பேசுகிறேன். இது என்னாலும் என் மேலே நடவடிக்கை எடுக்கிறோம். ஒன்றும் அதுக்கெல்லாம் பயப்படாது இல்லை. கலெக்டர் முதல்ல டிஸ்மிஸே பண்ணிக்கணும் சார். கலெக்டர் ஏன் பண்ணோம்னா ஒரு நிர்வாகம் மாதிரி பேசணும். ஒரு கலெக்டர் வந்து சாம்பார் சாராம் குடிச்சதுக்கும் செத்ததுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாராம். ஒரு வருஷம் ஆகிடுச்சு போச்சு, எந்த கம்பெனிக்கு எங்கே இருக்குது? கலெக்டர் என்ன நிர்வாகம் பண்ணணும் அந்த மாதிரி பண்ணணும் இல்லையா? ஒரு விட்டுட்டுருக்கிறாரு. அதெல்லாம் பல வருஷமாக இருக்கிறானு சார். இங்கே இங்கே கஞ்சா விற்கிறானு சார். இப்போ கஞ்சாவில் வந்து வயசு வரவங்க போனால் போகிறான் சார், செத்து போகிறவங்க குடிச்சு குடிச்சுவேன். பசங்க வெறும் வயசு பசங்க, படிக்கிற பசங்க பூரா கஞ்சா குடிக்கிறான் சார். சாயங்காலம்னா அந்தந்த வாரத்தில் தெருவில் பூரா மாரியம்மங்குளம் சண்டை, பசங்க சத்தம் போடுறது, விடிய விடிய தூங்க விட மாட்டேங்கிறானுங்க. அப்போ கேட்க போனால் அவங்க சண்டை போடுறது, அவங்களுக்கு தகராறு பண்ணுறது. சாராஜ் விட கஞ்சா தான் சார் அதிகமாக இருக்குது. பாதிக்கு போகிற இளைஞர்கள் தான் சார், படிக்கிற பசங்க வந்து இளைஞர்களையும் அவன் தான் பண்ணுறானுங்க. இங்கே நேற்று அதான் சார் எல்லாம் குடிச்சு எல்லாம் முந்தா நைட்டு சாப்பிட்டுக்கிறாங்க. அவெல்லாம் காலையில் இருந்து உடம்பு சில போச்சு, அப்புறம் எல்லாம் ஆஸ்பத்திரி போனாங்க. அப்புறம் மீதி விஷயம் போகிற உங்களுக்கு தெரியுது நான். ஆமாம் டெய்லி சரி பப்ளிக்காக விற்கிறாங்க சார். பப்ளிக் சார் விற்கிறது நைட்டு பக்கம் இருக்குது சார். நீங்கள் எந்த இதெல்லாம் கிடைக்கும் அவர் சார்? நாலாவது வீடு சார், இதில் இருந்து நாலாவது வீடு. இங்கேருந்து கோர்ட் எவ்வளோ தூரம் பக்கம் தான் அவர் சார்? கோர்ட் எங்களை பார்த்து தெரியும் சார். வரையில் பார்க்கலீங்களா? கூப்பிட்டு தொலைவில் இருக்குது சார் கோர்ட். இங்கே இதே ரோட்டில் இருக்குது சார் கோர்ட். சார் போலீஸ் ஸ்டேஷன் வீடு பின்னாடி இருக்குது. போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது சார். போலீஸ் வருவாங்க தாலுகா ஆஃபீஸ் பக்கத்தில் தான் சார் இருக்குது. சார் எல்லாம் போலீஸாக இருக்குது சார். தெரியாமல் இருக்குமா சார்? இன்றைக்கி வராங்களே இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாங்க சார். குழந்தை வீட்டில் அவங்களை இப்போ செத்துட்டாங்க. அவங்களை பொண்டாட்டு பிள்ளை என்ன வருது? என்ன நிலமா? எவ்வளோ பேர் இருக்குது இது? ஊரில் எவ்வளோ பேர் கெட்டு போகுது? தமிழக அரசு நிவாரணம் வழங்கிட்டு அவங்க வருவாங்க சார். கவர்மெண்ட் அரசு இன்றைக்கி வருவானுங்க. போட்டி போட்டுவாங்க எதிர்கட்சி எல்லா கட்சியும் கொடுப்பாங்க. இன்றைக்கி பணம் அன்றைக்கி ஒருத்தன் கேட்க மாட்டேன்ட்டான். ஆளுநர் தான் சார் கவுன்சிலர் தெரியுமா? அவன் போய் ரிப்போர்ட் பண்ணலாம்ல. எதிர்கட்சிக்காரன் கேள்வி கேட்கணும். அவன் போய் ரிப்போர்ட் பண்ணலாம்ல. இன்றைக்கி பணம் கொடுக்குறான். பிஜேபியில் கொடுப்பான், திமுக கொடுப்பான், அதிமுக எல்லாம் போட்டி போட்டு கொடுப்பானுங்க. மற்றவங்களை யார் உயிர் வந்துருமா? திரும்ப பணம் கொடுத்த உயிர் வந்துருமா சார்? இன்னைக்கு கொடுக்குறாங்க. இன்னும் எங்கே போனாங்க? உன் கவுன்சிலர் இவங்கலாங்க எலெக்ஷன் முன்னாடியே தடுக்கணும். முன்னாடியே தடுத்துருக்கணும் சார். இப்போ சாராங்க குடிச்சு எடுத்து போட்டாங்க போட, இப்போ முடிஞ்சு முடிஞ்சு போச்சுங்க. இனிமேல் சாரா இங்கே வரக்கூடாது. எங்கே போய்கிட்டோம்? ஊருக்குள்ள வைக்கக்கூடாது. ரெண்டாவது பசங்க சார், அதோட முக்கியமானது பசங்க வந்து கஞ்சா குடிக்கிறாங்க சார். படிக்கிற பசங்கள்லேருந்து இளைஞர்கள் பூரா வயசு பசங்க பூரா கஞ்சா குடிச்சிட்டு அந்தந்த வீட்டில் பத்து பேர் நாலு பேர் உட்காந்துக்கிறான், தூங்க மாட்டேங்கிறான், கத்துறானுங்க போகிறானு வரானுங்க. அதனால் அவள் கேமரா வச்சு இது பண்ணும் சார். கேமரா வச்சு போலீஸ் வந்து வரணும். யாரும் பத்து மணி பன்னெண்டு மணி பசங்க யாரும் உட்காந்துக்கூடாது. இந்த மாரியம்மன் கோட்டெலாம் அவ்வளோ பிரச்சனை பண்ணுறானுங்க சார் பசங்க. அந்த நாட்டார் கடைன்னு சொல்லுவாங்க, அங்கே பசங்க பண்ணுறானுங்க. எல்லாம் வயசு பசங்க குடிச்சிட்டு அங்கேயே விற்கிற ஆளுங்க இருக்கிறான். விற்கிறானு போகிறாங்க, எல்லாம் பாதிப்படுறாங்க. பசங்க போகிற அதிகாரி பூரா பாதிப்படுறானுங்க. சாராயத்தையும் தடுக்கணும், பாதிப்பு தடுக்கணும் சார். தஞ்சாவும் முக்கியமாக தடுக்கணும் சார். இது வயசானவங்க குடிக்கிறான் சார், பரவாயில்லைங்க சார். சாராயத்தா இளைஞர் போகிற பத்தாவது படிக்கிற பசங்கலேருந்து இளைஞர் பசங்க சின்ன பசங்க பூரா பாதிப்படுறோம். அதான் பார்க்குறீங்களா? எல்லாம் பேப்பரில் இல்லை சார். அஞ்சு பொம்பளை குடிக்கிறாங்க. யார் சார் காரணம்? எல்லாம் கவர்மெண்ட் தான் சார் இருக்குது எல்லாமே காரணம்.